மாணவன் ஆசிரியர் ஒருவிட்ட வந்து அவன் ஆர்ட் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டான். அதாவது நல்லா வரைகிறதுக்கு வந்து கற்றுக்கொள்ளணும், அவளுக்கு ஏற்கனவே இன்ட்ரெஸ்ட் உண்டு, நல்லா பர்ஃபெக்டாக ஆகணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டான். இதுக்கு எத்தனை நாள் ஆகும் சார் அப்படின்னு கேட்டான். அப்போ சார் சொன்னார், ஒரு 6 மாதம் அப்படின்னாரு. 6 மாசமா? இல்லை, எனக்கு 1 மாசத்தில் உங்களால் கற்றுக் கொடுக்க முடியுமா? அவர் சொன்னார், இல்லை முடியாதுப்பா, நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நைட் அண்ட் டேவாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணால் நான் 1 மாசத்தில் கற்றுக்கலாமா அப்படின்னு கேட்டான். அவர் சொன்னார், நீ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணால் 1 இயரில் கற்றுக்கலாம் அப்படின்ட்டு. 1 இயர்லையா? இன்னும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணால், இன்னும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணால் 2 வருஷத்தில் கற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னார். இந்த பையனுக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. அப்போ அந்த ஆசிரியர் சொன்னாராம், எந்த ஒரு செயலையும் நிதானமாக பொறுமையாக நம்ம கற்றுக்கொள்கின்ற பொழுது நாம் அதில் வெற்றி காண முடியும், பர்ஃபெக்ட் ஆக முடியும் அப்படின்னு சொன்னாராம். 1 பேதுரு 5:6 நாம் இப்படி படிக்கிறோம், ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். அதாவது யோசேப்பு பற்றி நமக்கு தெரியும், கனவின் நாயகன் யோசேப்பு. யோசேப்பு சின்ன பையனாக இருக்கும்போது கனவு கண்டார். என்ன கனவு? தான் அரசராகிற மாதிரி. ஆனால் அந்த கனவு பழிக்கிறதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆனது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். எவ்வளோ கஷ்டங்கள் பட்டார், எத்தனையோ சேலஞ்சஸ் இருந்துச்சு. அதுக்கு பிறகு கடவுள் சொன்ன அந்த ஒன்று நிறைவேறியது. எஸ்தர் பற்றி தெரியுங்களா? அம்மா அப்பா இல்லாத ஒரு அனாதை பெண் எஸ்தர். சிறுமியாக இருக்கும்பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னோட அத்தை வீட்டில் வளர்கிறாங்க. ஆனால் அதன் பிறகு எஸ்தரை ஆண்டவர் அரசியாக்கி அழகு பார்க்கின்றார். எனவே கடவுள் நமக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார். ஆனால் அது ஏற்ற காலத்தில் தான் நிறைவேறும். ஏற்ற காலத்தில் நம்மளை உயர்த்தி வைப்பார். அது எப்பொழுது என்று கேட்டால் யாருக்கும் தெரியாது, ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். அவரது கரத்தில் நம்மை ஒப்புக்கொடுப்போம், அவர் நம்மளை உயர்த்தி வைப்பார். சந்திக்கலாம்.